நெல்லை மகாராஜ நகர் உழவர் சந்தையில் தினமும் 35 டன் காய்கறிகள் விற்பனை நடைபெறுகின்றன என்று உழவர் சந்தையின் அலுவலர் தெரிவித்தார். கடந்த 3 மாதத்திற்கு முன்பாக கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து மக்களை காப்பதற்காக தமிழக அரசு முதல்கட்டமாக மக்கள் கூடும் இடங்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தது. அதன் அடிப்படையில் மகாராஜ நகர் உழவர் சந்தை திறந்த வெளியில் 3 சிறுவர் பூங்காக்களில் மாற்றப்பட்டன. இங்கு சுமார் 150 மேற்பட்ட விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களில் விளைவித்த காய்கறிகளை சந்தைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்து செல்கின்றனர். தினமும் சுமார் 35 டன் காய்கறிகள் விற்பனையாகிறது. வியாபாரிகளுக்கு கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து பாதுகாப்பாக இருப்பது குறித்த விழிப்புணர்வு மாநகராட்சி சுகாதார அலுவலர்கள் அளித்துள்ளனர். அதேபோல் நுகர்வோர்கள் சந்தைக்கு வரும்போது சானிடைசர் கொண்டு கை கழுவி முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்றி காய்கறிகள் வாங்க வேண்டும். இதனை தினமும் உழவர் சந்தை அலுவலர்கள், உழவர் சந்தை நிர்வாக அலுவலர் தாமரை செல்வி, ஆனந்தகுமார், பழனி, வேளாண்மை அலுவலர் திருமுருகன், உழவர் சந்தை உதவி வேளாண்மை அலுவலர் முத்துராஜ் ஆகியோர் கண்காணித்து அறிவுரைகள் வழங்கி வருகின்றனர். வாரத்தில் புதன்கிழமை தோறும் உழவர் சந்தைக்கு விடுமுறை அளித்து உழவர் சந்தையை சுத்தப்படுத்தி கிருமி நாசினி மருந்து தெளிக்கப்பட்டு வருகின்றன. இந்த 3 மாதத்தில் உழவர் சந்தையில் உள்ள வியாபாரிகள் வெளியிலிருந்து வரும் நுகர்வோர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜா உழவர் சந்தையில் வந்து சந்தை உதவி நிர்வாக அலுவலர்களை வந்து கூடுதல் பணியேற்று வருகிறேன். உழவர் சந்தையில் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 150-160 விவசாயிகள் வந்து தங்களுடைய விளைபொருட்கள் வந்து விற்பனை செஞ்சுருக்காங்க. இந்த கொரோனா பரவல் தடுக்கிறதுக்காக வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து இந்த ஒரு சந்தையை வந்து 3 இடத்துல வந்து பிரித்து சமூக இடைவெளியை பின்பற்றி மக்கள் அனைவரும் வந்து கொரோனா பரவலை தடுக்கிறதுக்காண்டி சமூக இடைவெளி விட்டு வாங்கி சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா 30-40 டன் வரைக்கும் தங்களுடைய விளைபொருட்களை வந்து கொண்டு வந்து இங்கே வந்து விற்பனை செஞ்சுட்டு போகிறாங்க. நம்ம அதே மாதிரி நுகர்வோரும் பார்த்திங்கன்னா இந்த சமூக இடைவெளி விட்டு அதே மாதிரி முகக்கவசங்கள் அணிந்து நம்ம உலசனை வெளியிலேயே வந்து பார்த்திங்கன்னா கைகளை சுத்தப்படுத்தி வந்து பொருட்களை வாங்கி செல்றதுனால வந்து கொரோனா வந்து பரவலை வந்து நல்லா கட்டுப்படுத்தி இங்கே விளைபொருட்கள் வந்து விற்பனை செஞ்சுருக்காங்க. மாவட்ட நிர்வாகம் வந்து இந்த எல்லா ஏற்பாடுகளையும் நல்ல விரைவாக சிறப்பாக சேர்ந்து கொண்டிருக்காங்க.